ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரொக்கோலி வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி செய்ய போகிறோம். அதுக்கு ப்ரொக்கோலியை தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கோங்க. இப்போது வாட்டரை வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த ப்ரொக்கோலி பீசஸை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ ஏதாவது ஜெம்ஸ் தான் வந்துடும். இப்போது ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மூணு க்ரீன் சில்லி, அதுக்கடுத்தது கொஞ்சமாக புதினா இலை எடுத்து வச்சுக்கிட்டேன். இது எடுத்ததும் மசாலா பொருட்கள் எடுத்துக்கோங்க. பட்டை, கிராம்பு அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. மசாலா பொருட்கள் பிரிஞ்சி இலை, ஸ்டார் சோம்பு, ஏலக்காய், அதுக்கடுத்தது கல்பாச்சி மசாலா, பட்டை, சோம்பு அதெல்லாம் எடுத்துக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிட்டு மசாலா பொருட்கள், அதுக்கடுத்தது வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, க்ரீன் சில்லி, அதுக்கடுத்தது தக்காளி அதெல்லாம் சேர்த்துட்டு 2 நிமிஷம் வதங்க விடுங்க. இப்போது ப்ரொக்கோலியை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது புதினா இலை சேர்த்துக்கோங்க. இப்போது ப்ரொக்கோலி சேர்த்துட்டு 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போது 1 டீஸ்பூன் பிரிஞ்சி மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஒரு தேங்காய் எடுத்துகிட்டு அதில் பால் எடுத்துக்கோங்க. தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாஸ்மதி ரைஸை ஒரு எலக்ட்ரிக் குக்கரில் போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த மசாலா ப்ரொக்கோலி மசாலாவை சேர்த்துக்கலாம். சால்ட் வந்து தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது குக்கிங்கில் வச்சுக்கோங்க. குக்கிங்கில் வச்சுட்டு இது குக் ஆகட்டும். இப்போ குக் ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு லைட்டாக லெமன், அதுக்கடுத்தது கேரட், இதோடு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த டிஃப்ரெண்ட்டான பிரியாணி செஞ்சு பாருங்கள். நீங்கள் ப்ரொக்கோலி பிரியாணி ட்ரை பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.